முயன்றால் விட்டால் முயலாவிட்டால் இந்த ஏதுமில்லை வணக்கம் கம்ப்யூட்டர் எங்கள் எக்ஸாம் தவிச்சாலைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம் காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த டீட்டெயில் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான ஒரு எம் கோர்ஸ் படிக்கணும் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த கோர்ஸில் வந்து என்ன மாதிரியான டாப்பிக்லாம் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரியான ஜாப் போர்ஷன்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ஆர்டிக்கல் இருக்கு அப்படிங்க வேணும்னா ஃபுல் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்காம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேத்துக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த ஸ்டீம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எம்காம் எம்காம்னா உங்களுக்கு டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் அதாவது மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தா நிறைய ஸ்டீம் இருக்குது உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டாக ஃபினான்ஸ் ரெலவென்ட்டா பேங்கிங் ரெலவெண்ட்டாக அப்புறம் வந்து பார்த்தா இன்சூரன்ஸ் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு இதில் வந்து கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டாக அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது இல்லை இ காமர்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதில் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக நீங்கள் ஒரு எம் காம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா இந்த எம் காமோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் அதாவது இந்த காமர்ஸ் வேர்ல்டில் வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட ரீசன்ட் டெக்னாலஜிலாம் அப்ளை பண்ணுறது அதுக்கு ரெலவென்ட்டான டாபிக் தான் வந்து பார்த்தா சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதாவது காமர்ஸ் பற்றியும் சரி அதுமட்டுல்லாமல் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பற்றியும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் நாலேஜ் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க முக்கியமாக வந்து பார்த்தா அக்கௌண்டிங் ரெலவன்ட்டாக அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அலவென்ட்டாக அப்புறம் வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அலென்ட்டா நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் ரெலெண்ட்டாக பேங்கிங் லெவண்ட்டாக மேனேஜ்மெண்ட் அலவென்ட்டா ஸோ இதை பற்றிலாம் வந்து ஒரு நல்ல நாலேஜ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு முக்கியமாக எந்த மாதிரின சப்ஜெக்ட்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா டேட்டா பேஸ் மேனேஜ் மேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இந்த மாதிரியான டாப்பிக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தா ஆப்ஜெக்ட் ஒரின் ப்ரோக்ராமிங்க்கு நெக்ஸ்ட் இ காமர்ஸ் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும் அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும் அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும் உங்களுக்கு ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா இந்த காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லா ஃபீல்டுமே கண்டிப்பாக காமர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ரீசன்ட் டெக்னாலஜியாக இருக்க கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது எந்த மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது காமர்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ரெண்டு இண்டஸ்ட்ரிலுமே வந்து பார்த்தா ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா காமர்ஸ் ஃபீல்டையும் இப்போ வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த ஃபினான்ஸ் ரெலவெண்ட்டாக பேங்கிங் ரெலவெண்ட்டா இன்சூரன்ஸ் ரெலவெண்ட்டான எல்லா கம்பெனியிலுமே ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஜி கம்ப்ளீட் பண்ணுறப்ப இன்னும் நல்ல ஜாப் நல்ல ஒரு சாலரியோடு கிடைக்கிறக்கான வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஃபீல்டில் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா பேசிக்காக என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் பிகாமில் வந்து பார்த்தா ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அதுவும் வந்து பார்த்தா நீங்கள் எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிங்க அதை பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் பட் நீங்கள் பிகாமில் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணியிருந்தாலும் எம் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் ஹையர் ஸ்டெடிஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிலபஸ் பொறுத்தவரை என்னமான டாபிக் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி வரும் உங்களுக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி எதுவுமே தெரியாமல் பிகாமில் வேறு ஏதாவது ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் அதாவது ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேப்பர் வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரிலவெண்டான பேப்பர் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இ காமர்ஸ் ரெலவென்ட்டான பேப்பர் வரும் அப்புறம் வந்து பார்த்தா இன்டர்நெட் அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி ஒரு பேப்பர் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்கிங் தியரி ரிலவெண்ட்டான பேப்பர் வரும் நெக்ஸ்ட்டு பேங்கிங் லா ரெலவெண்ட்டான பேப்பர் வரும் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் மேனே மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான பேப்பர் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அந்த மாதிரியான பேப்பர் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்வான்ஸ்டு கார்பரேட் அக்கௌண்டிங் அந்த மாதிரியான பேப்பர் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ்லாம் என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும் அப்புறம் வந்து பார்த்தா ஆஃபீஸ் ஆட்டோமேஷனா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டர்நெட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் ரெலவெண்ட்டான பேப்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் ரெலவெண்ட்டான பேப்பர் அடுத்து வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃப் ஃபினான்ஸ் சர்வீஸ் அந்த மாதிரியான பேப்பர் வரும் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணுறது பிசினஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது அந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்டு மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லபார்டரி ரெலவெண்டாக வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ப்ராக்டிஸ் ஒன் கம்ப்யூட்டர் ப்ராக்டிஸ் டூ இந்த மாதிரியான லெபார்டரி ரெலவென்ட்டான பேப்பர் வரும் அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்ஸ் கற்றுக்கணும் அதோட மெத்தட்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான லெபார்டி ரெலவெண்ட்டான ப்ராக்டிக்கல் பேப்பர் வரும் உங்களுக்கு அதாவது கம்ப்யூட்டர் ப்ராக்டிஸ் ஒன் கம்ப்யூட்டர் ப்ராக்டிஸ் டூ இந்த மாதிரியான பேப்பர் வந்து சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க ஸோ இதே மாதிரியான சிலபஸாக எல்லா காலேஜ் எல்லா யூனிவர்லியும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி நம்மளால வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தா இந்த மாதிரியான பேப்பர்லாம் உங்களுக்கு சிலபஸில் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது yeah நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கோப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதாவது காமர்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ரெண்டையும் கம்பெயின் பண்ண இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு காமர்ஸ் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெண்டுமே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்டேட்டிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காமர்ஸ் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு இன்சூரன்ஸ் ரெலவெண்ட்டான இண்டஸ்ட்ரியில் கஸ்டம்ஸ் டெவலப்மெண்ட் ரெலவெண்ட்டான இண்டஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்கனாமிக் கன்சல்டன்சி ஃபைம்ஸ் லேப் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு கமர்ஷியல் பேங்கிங் லேப் இன்வெஸ்ட்மெண்ட் ரெலவெண்டான பேங்கிங் லேப் இன்டர்நேஷனல் பேங்கிங்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்தா அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ரிலேட்டான கம்பெனியில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டாக்ஸ் அட்வைசிங் கம்பெனிஸ்ல நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்சூரன்ஸ் செக்டர்ஸ்ல அப்புறம் வந்து பார்த்தா கவர்மெண்ட் சர்வீஸ்ல இந்த இன்சூரன்ஸ் ஃபினான்ஸ் பேங்கிங் இந்த மாதிரியான கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல கூட ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான ஜாப் பொசனெலாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்கள் பட்ஜெட் அனலிஸ்ட் ஆகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபினான்சியல் மேனேஜர் ஆகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ரோக்கர் ஆகலாம் நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் கன்சல்டென்ட் ஆகலாம் சிஸ்டம் டிசைனர் மேனேஜர் ஆகலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா மொபைல் ஆப் டெவலப்பர் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஜாப் கூட வந்து போகலாம் அதாவது ஐடி இண்டஸ்ட்ரியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இந்த மாதிரியான ஜாப் கூட வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீ இதுக்கெல்லாம் ஹையர் ஸ்டட்ஸ் பண்ணுமா அப்படிங்கிற அவசியமில்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஐடி ரெலவெண்ட்டான கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தா அப்டேட்டிங் ஸ்கில் வேணும் உங்களுக்கு டெக்னிக்கல் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க கம்ப்யூட்டர் ரெலவெண்டான ஃபீல்டாக அப்படின்னா கண்டிப்பாக ஐடி கம்பெனியில் கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் அக்கௌண்டன்ட் ரெலவெண்ட்டான ஜாபுக்கு வந்து போகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் போகலாம் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக அப்புறம் வந்து பார்த்தா பட்ஜெட் அனாலிஸ்டா நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரோக்கர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து பார்த்தா நீங்க எந்த கம்பெனிக்கு போறீங்க எந்த ஆர்கனைசேஷனுக்கு போறீங்க அதை பொறுத்து பொசிஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் காமனாக சொல்லும் அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் இது ரெலவெண்ட்டான எல்லா கம்பெனிலுமே ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த மாதிரியான கம்பெனி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது அதனால் கம்ப்யூட்டர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா காமர்ஸ் ரெலவெண்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து எப்படி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரைக்கும் பார்த்தா நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதலாம் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா நேஷனல் லெவலில் வந்து பார்த்தா நிறைய காலேஜில் வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ஆக முடியும் அதாவது கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் பிரைவேட் காலேஜ் இங்கேலாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஏதாவது பிஜி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் வந்து முன்னாடி இருந்துச்சு இப்போலாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்று நெட் எக்ஸாம் அதாவது நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற நேஷனல் எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படி இல்லைன்னா இப்போ தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல செட்டு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிமாங்க இந்த மாதிரியான எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா நேஷனல் லெவலில் நிறைய காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதாவது யூஜிசி நெட்லாம் க்ளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லைனா இங்கே தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலேஜில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாத்துக்குமே வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கும் கூட வந்து பார்த்தா நீங்க எம் காம் சிஏ பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்க எம் சிஏ படிக்கிறப்ப கூட வந்து பார்த்தா உங்களோட யூஜி குவாலிஃபிகேஷன் பேஸில் நீங்கள் வந்து அந்த மாதிரினா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும் இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தா டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கட்டும் இல்லை பேங்கிங் ரிலவெண்டான எக்ஸாம் இருக்கட்டும் இந்த மாதிரினா எல்லா எக்ஸாமுக்கும் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எல்லா எக்ஸாமே கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரிலுமே முக்கியமாக இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா எம்காம் சிஏ பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்